ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன அப்படி நைட்ல நிக்கணும்னு பாத்தீங்களா? இன்னைக்கு எங்களுக்கு வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்ல வந்து நைட் ஷூட், அது ஷாப்பிங் ரவுண்டுங்க. ஆமா, அதனால தான் நைட் வந்திருக்கோம். இங்க வந்து நைட் 10 மணிக்கு மேல ஆரம்பிச்சு விடிய காலைல 10 மணி வரைக்கும் தான் முடிய போதாம். இப்போ வந்து நம்ம காஸ்டியூமர் பிரியா இருக்காங்கல்ல, பிரியா சித்ரா அங்கதான் வந்திருக்கோம். நம்ம அங்கேயே போய் மேக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. வாங்க, இப்ப நம்ம அந்த கடைக்குள்ள போறோம். நம்ம காஸ்டியூம் நம்ம மேக்கப் பண்ணுவாங்கல்ல. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தலையை மட்டும் எட்டி காட்டுறால பாருங்க பிரியா. இங்கதாங்க, இங்கதான் எங்க இவங்க தான் வந்து நாங்க எங்க கூப்பிட்டாலும் எங்களுக்காக வந்து ஓடி வந்து மேக்கப் பண்றது, எங்களுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே இங்க இருந்தா பாருங்களேன். செம செமையா இருக்கும் உங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இவங்க ரெண்டுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, ரெண்டு கொடுப்பாங்க. ஜாக்கெட்டும் அதே மாதிரிதான். நம்ம வந்து ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து கஷ்டப்பட்டு தைக்க வேண்டியது, நம்ம புடவைக்கு மேட்சா இங்கேயே வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோ கம்மி ப்ரைஸில் நமக்கு ரெண்டுக்கு தருவாங்க, சூப்பராக இருக்கும். இவங்க தான் அது என்னங்க, ரொம்ப நாள் அக்காவை பார்த்து. ஆமாம், ரொம்ப குறைச்சிட்டாங்க உடம்பு. குறைச்சிருக்கல, குறைஞ்சிருக்கேங்க உடம்பு. அதாவது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ரெடி பண்ணுவாங்க பாருங்க, ட்ரெஸ்ஸு வேற லெவலில் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ரெடி பண்ண போகிறாங்க, வாங்க. இந்த கடையோட ஓனரை பாருங்க, இவங்க தான் இந்த உள்ளதான் மெட்டீரியல் எல்லாமே வச்சிருப்பாங்க. நமக்கு எது வந்து பார்த்துட்டு இதுல தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே மேடம் தைச்சு கொடுத்துருவாங்க. மேடம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் டேலண்டான மேடம். அவ்வளவு இருக்கு மண்டைக்குள்ள. ஆளுதான் அப்படி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க, பயங்கர தெளிவான ஆளு. நான் அந்த மம்மி குழந்தைங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு சொன்னல, இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அழகா இதெல்லாம் பார்க்கலதாங்க, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்ட்டு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இருந்திருந்தா நானும் எங்க பொம்பளை குட்டியும் இப்படியே ஜோடியா போட்டுட்டு அப்படி ஜாலியா இருந்திருப்போம். நல்லா இருக்கும்ல. இதுக்குள்ளதான் மெட்டீரியல் எல்லாமே வச்சிருப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து மெட்டீரியல் இதுல பிடிச்சிருக்கா, இதுல தைச்சு கொடுங்க அப்படின்னாக்கா நமக்கு எந்த மாதிரி வேணாலும் தைச்சு கொடுக்குங்க. அவ்வளவு நல்ல பசங்க அவங்க. அதே மாதிரி எனக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சாலும் எனக்கு உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவு கண்டிப்பா இதெல்லாம் அழகா இருக்குல்ல. நம்ம வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கும் டைம் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து வையுவாங்க, டயத்துக்கு வரலன்ட்டு. மாமா பாத்தீங்களா உடம்பு எப்படி குறைஞ்சிருக்காரு பாத்தீங்களா? அங்க வர குறைச்சிருக்கேன் பாருங்க உடம்பு. மாமா காட்டு உடம்ப, காட்டு எப்படி குறைஞ்சிருக்கணும். பார்க்க முடியலையா? குறைஞ்சுமே அவர் எத்தனை கிலோ இருக்காரு தெரியுமா? 93 கிலோ இருக்காரு. 80 கிலோ கூட ஓகே. 80 கிலோவா 70 கிலோ? இது எப்படி வைக்கிறது இந்த கிரீடத்தை? இப்படியா? ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி. அப்படித்தானே வருவோம். பாட்டு தெரியல, பாட்டு தெரியாது மக்களே, எங்களுக்கு பாட்டு தெரியாது. ஆமா, ஏதோ அதுக்கும் சேர்த்து வச்சு திட்டாதீங்க. அதுக்கு திட்டுறாங்களா நம்மள? விடுங்க, திட்டிட்டு போறாங்க, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், விடுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஓ, ராணி மாதிரி இருக்கணும். காணாம தள்ளி நிக்கிறேன். என்ன பாவம் பண்ண? அப்படி சொல்லாதீங்க, நான் ஜோரே ஆக்குறது கிடையாது. உடம்பு வேண்டாம், அந்த உடம்பு. இவங்க மட்டும் போயிட்டு இதுல வந்து ஷூட்டிங்ல சாப்பிட்டு வந்துருவாங்க. ப்ரோ கால்ல ஒரு 5 முட்டை எல்லாம் குடுக்குறேன். ஒரு 5 முட்டை எனக்கு 10:30 மணி வரைக்கும் கூட தாங்காது. தாங்குது, இந்த பாடி தாங்குது ப்ரோ. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா அப்பா? ஜிம்க்கு போல, காசு கட்டினதோட சரி, அவ்வளவுதான். போறது இல்லையா? ரெண்டு நாள் போனேன். டயட் மட்டும் தான். மை காட், இந்த மாதிரி ஒரு டயட் நான் பண்ணலாம். பா, இங்க வாங்க ப்ரோ, இங்க பேசினா தான் கேக்கும். தயவு செஞ்சு உடம்பு யாரும் ஏத்தாதீங்க, ஆனா ஏத்திட்டா குறைக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம், ஏன்னா இன்னமும் நான் கஷ்டப்பட்டு.
ஆனா இவர் குறைக்கிறார் ப்ரோ, பரவாயில்ல. நான் நினைச்சு கூட பாக்கல இவர் உடம்ப குறைப்பாருன்னு நினைச்சு பாக்கல. காலையில போரூர் டோல்கேட் இருக்குல்ல, அங்க இறங்கி நடந்து இறங்கி அங்க இருந்து நேரா வீட்டுக்கு நடந்தே போயிட்டேன். இப்படி ஒரு ஆர்வமான மனுஷனை நான் பார்க்க முடியாது. நாங்க ஷார்ட் மியூசிக் போறோம், அதுக்காக நாங்க புடவை பார்க்க போறோம். ஷார்ட் மியூசிக்கு தான் கட்ட போறேன். நல்லா இருக்கும்ல? நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா என்ன வந்து கேள்வி. சரி, அக்கா கொஞ்சம் அடக்கடக்கமானவங்க, எல்லா மாடலும் நினைக்கிறாங்க, ஆனா வந்து அவங்களுக்கு வயிறு கட்டினா சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் எப்பவுமே சாரியா கேக்குறாங்க. ஆனா ஒரு ஒரு மனுஷி மாடலா கூட சாரி கட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, நியாயமா இருக்குங்களா? ஆனா வந்து இது தெரியுதுல்ல, எங்களை மாதிரி ஆள் தான், நாங்கதான் வந்து பண்ணலாம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இவங்கதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னை மாத்தி இந்த மாதிரி புடவை எனக்கு எல்லாம் பண்றது இவங்கதான். நான் தான் பண்றேன் ட்ரெஸ், என்னை மாத்தி சேர்த்து கீழே கம்மன் திட்டுவீங்க. டிசைனரோட வேலை அதுதான். இவளே இங்க பாரு, நல்லா தெரியுது. இன்னொரு புடவை எடுத்துட்டு போயிருவோம். ஏல இத கலட்ட சொன்னியலால என்னைய பெரிய மகாராணி மாதிரி நம்மளுக்கு மாறிடுச்சு. நான் நைட் சூட்டு முழிச்சு என்னத்தை நான் பண்ணி டாஸ்க் விளையாண்டு சாவி ஜெயிச்சு கொஞ்சம் கவலையாவே இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாவி வாங்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் இந்த வாட்டி சாவி வாங்கிடுவோம். கவலைப்படாது, என் புருஷன் சொல்லியிருக்காரு இந்த வாட்டி சாவி வாங்குவோம். நம்மளே இப்படி புலம்புறோம், சாவி வாங்காதவங்க பாவம் இல்லை மாமா, கஷ்டம், ரொம்ப வேதனைப்படுவாங்கல்ல. கேம்ல விளையாடணும்ல, விளையாண்டு விளையாடுறாங்க மாமா. அவங்கள சொல்லமா, நம்மள சொல்றேன், அவங்க எல்லாம் நல்லா விளையாடுற, எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க, அவ்வளவுதான். என் தம்பி வந்து புதுசா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். என்ன சேனல் தம்பி நம்ம சேனல்? சேனல் பேர் சொல்லுங்க. ஜர்னி ஆஃப் பிரியா பாண்டியா. ஐடியா வராது. ஜர்னி, ஜர்னி ஆஃப், ஜர்னி ஆஃப் பிரியா புவி யூடியூப் சேனலுங்க. ஜர்னி, ஜர்னி ஆஃப் புவி பிரியா யூடியூப் சேனலுக்கு நீங்க இத்தனை என்னடா பேர் வைக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் மறந்துடாம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால தான் நாங்க வந்து நிறைய, உங்க சப்போர்ட்னால தான் நாங்க நல்லா வளர முடியும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு நாங்க வந்து உங்கள்ட்ட எங்க முகம் உங்கள்ட்ட தெரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இப்ப நாங்க தம்பியும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க கண்டிப்பா உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. நாங்க நிறைய காமெடியெல்லாம் தலைவர் பயங்கரமா பாடுவாரு, பாட்டு சூப்பரா பாடுவாரு. நான் உங்களை பாட சொல்றேன், அவரை பாட வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. மேக்கப் முடிச்சுட்டு வேற ரகம் ஆடிதான் பாத்துருப்பாங்க, ஆனா நான் பாடி எவனும் பார்த்தது கிடையாது. ஆமா, ஓ அதெல்லாம் தேவையா என்ன? நான் இப்ப போய் ஓபன் பண்ணா வரப்போது புவி பிரியான்னு வருது, வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். என்ன தலைவிதான், நீ சும்மா வாட்ச் பையிங் பிரியாதான் அக்காவை நீக்கிற வைக்கிறீங்களா? இப்ப கொஞ்சம் நேரத்துல நைஜீரியன் கிளவி மாதிரி இருக்கும். ஒரு போல வந்துருச்சு இல்ல, நைஜீரியன் மாதிரி தம்பி. ஏதோ ஏதோ யாருக்கோ புண்ணியம் பண்ணிருக்கா உனக்கு பிரியா பொண்டாட்டியா வாய்க்க? ஏன் புண்ணியம் இல்லையா? என்ன மாதிரி ஒரு பையன் இந்த மீடியால கிடைப்பானா? வேஸ்டா, இந்த அவமானம் உனக்கு தேவையா? பிரியா அளவுக்கு தெளிவு கிடையாது புவி. என்னமோ நான் இதோ அறவேக்காடு மாதிரியும் இப்ப எம்மிங்க, எம்மி கோல்ட் மெடலிஸ்ட். என்ன பண்ணிருக்க? வாங்கி படிச்ச போறாரு. வாங்கி என்ன வீடு கட்டிருக்கியா? அந்த கோல்ட் மெடல் வாங்கி அதனால நீ என்ன பண்ணிருக்க? சோத்துக்கு முருகன் கோயில்ல
பிச்சை எடுப்பியா? அதுவும் காசு தான்டா. நீ பிச்சை எடுத்தாலும் காசு வாங்கி தானே நீ சாப்பிட முடியும். சந்தோஷமா பிச்சை எடுப்போம். என்னடா தம்பி, அது சந்தோஷமா சம்பாதிக்கலாமே. அக்கா ரெண்டு அதி மேதாவியா இருந்துச்சுன்னா ஒத்துக்க. பிரியாதான் உன்னோட அறிவுன்னு ஒத்துக்க, தெளிவுன்னு ஒத்துக்க. அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறியாதான் அறிவு, பிரியாதான் தெளிவு, பிரியாதான் அழகு, பிரியாதான் ஃபிட், எல்லாமே பிரியாதான். நானும் ஒத்துக்கிறேன். ஆமா, அது ஒத்துட்டு நான் பேசாட்டு. நீ குழந்தை நல்ல தங்கமான குணம் வயிறு அதெல்லாம் ஓகே, ஆனா உன்னோட தெளிவு பிரியாதான். ஒத்துக்க. ஓகே ஒத்துக்கிறேன். என்னை விட தெளிவு மாமா. அவரு எடுக்காதீங்க. செம்ம காமெடியா தம்பி, அங்கனே சுத்திக்கிட்டு இருக்காருடா, போகவே இல்லடா. ஆனா பரவாயில்ல, அப்படி இருந்து அத்தனை பழம் எடுத்துட்டு வந்துட்டாரு. நைஜீரியன் பாட்டு பாருங்க மக்களே, அவர் உண்மையை சொல்றேன். எல்லாமே நாங்க தான் பாத்துக்கிறோம். சேர்ந்து வராம விட்டா போதும். மாமா மாதிரி பாத்துக்க முடியாது. நான் பிறந்தவனே விட்டுட்டு நடந்து போயிருவேன் பாப்பா. நான் வர வரைக்கும் அவருக்கு தூக்கவும் தெரியாது, இப்படியே வச்சிருப்பாரு பிள்ளையே. நீங்க ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அவங்களும் வீடியோ நல்ல நல்ல வீடியோவா போடுவாங்க, பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுங்க சரியா? பார்த்தா யாரமா இருக்கு கொஞ்சம் அப்படி தங்க. நன்றி. நீங்கரோ பாட்டி மாதிரி இல்ல. சரி நைட் இங்க பாருங்க. நான் வந்து உண்மையா இதுக்கு மேல நான் உண்மையா சொல்றேன். அங்கதான் சொல்றதெல்லாம் எங்க அக்கா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா உளுந்து சத்தியம் வாங்கிடுவேன் அப்புறம் பிரியாட்ட. நான் சத்தியம் வாங்குறேன், இனிமேல் ஏதும் சொல்ல மாட்டேன். சத்தியம் பயந்துடாதீங்க. அக்கா சிரிக்கிறது பதிலா பயந்துடாதீங்க. ஏய் சிரிப்பலைடா. நானு மங்கேற உனக்கு யூடியூப் சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்ண சொன்னா நீ கலாய்க்கிறேன். நீ கலாய்க்காத என்னோட ரசிகரும் இருக்காங்க. அப்புறம் உன்னே உன்னே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாத்துக்கோ. நிமிஷம் தாங்க முடியலையே. இவன் யூடியூப் ஆரம்பிச்சதும் போது எங்க உசுர வாங்குறானே. இப்படி நாங்க என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் பிரியா பில்டப் குடுக்கறது புவி. என்னதான் சோறுதான் முக்கியம்னு சாப்பிடுற பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்க. என்னங்க இது? எங்க அக்கா நைட் ஸ்டார்ட் பண்ணும்போது செந்தாமரம் மாதிரி பாங்க, ஷூட் முடியும் போது படம் தாமதம் மாதிரி ஆயிடும். பதினஞ்சு வருஷமா நான் காய் வித்துருக்கேன்.
நீ வேற சிரிக்கிற, நீ எப்படிலாம் கலாய்க்கிறான் அடிக்க போவியா? ரெண்டு பேர் பாருங்க, அப்படியே அச்சுசில் ஜெராக்ஸ் மாதிரி இருக்கல. உன் கேமராக்கே கொடுக்காது, என் கேமராக்கே கொடுக்காது. நான் மருந்த குடிச்சு செத்து போயிருவேன். எவ்வளவு இளைச்சிருக்காரு பாத்தியா? ஆமா, நல்லா 7 கிலோ குடிச்சிட்டாங்க. ஸ்மார்ட்டா இருக்காரு. 7 கிலோ குடிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் நிஷா கண் வைக்குமே. அக்கா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல இருக்க. இத காஸ்டியூமாடா? நைஸ் டே. நான் எதிர்பார்க்கறேன். எதுக்கு தாமரைக்காக ஒரு 4 பாஞ்ச் இருப்பாங்க? ஏனா கலி கலி குத்துவாங்க. எதுக்கு எங்க அக்காக்கு இருக்கறே மொத்தம் 4 பாஞ்ச் தெரியல. மேடை நாடகத்துல நடிக்கையில 4 பேர் உட்கார்ந்திருந்தாலும் என் தொழில நான் குறைக்கவே மாட்டேன். ஆமா சாமி, ஏன் தெரியுமா? அந்த 4 ஊர் 4 ஊருக்காரங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த டான்ஸர் வந்து அங்க அப்படி பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த ஊர்ல நமக்கு நாடகம் புக் ஆகுன்ட்டு நான் அப்படி மனசுல யோசிச்சு நான் தொழில் பண்றாள், தெரியுமா? தாமரன் கேட்டிருக்கா நீ? அங்க மட்டும் தனியா பேசல, பிக் பாஸ்ல மீன் தனியா தாங்க பேசிட்டு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே, நான் எப்பரா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என்ன நம்ம மூஞ்சி அப்படிக்கா? ஏன் திரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? அப்புறம் எப்படி இருக்கும் நைஜீரியன் பாட்டி? இதுக்குண்டா ஒரு ஒரு இதை எடுத்தே ஆகணும். நீங்க என்ன பாட்டி பாட்டு மக்களே, நான் வந்து இதுக்கப்புறம் இந்த உண்மையை மக்களே சத்தி போட்டுருக்க. எனக்கு கட்டிருக்கியா நீ இது வரைக்கும்? நான் தான் கட்டணுமா? எனக்கு யாராவது கட்டுங்கடா. என்னங்கடா அழகா இருக்கு, அழகா இருக்கு, கட்டி விடுக்கூடாது. குற்றாலத்துல இருக்க வேண்டிய வாங்குறீங்களா? கிஃப்ட் எல்லாத்துக்கும் மாமாயா? மாமா
வீட்டுக்காருக்கு வந்த வாய்ப்பை பாரு அக்கா உனக்கு மாமா இவருக்கு மாமா இவருக்கு மாமா அவருக்கு மாமா ஆனா மரியாதை அவர் வந்து தங்கச்சியை ஏத்துக்க மாட்டாரு வாய்ப்பே கிடையாது ஏத்துக்க மாட்டேல மாமா இந்த போ அவர் ஆசையா மாமான்னு கூப்பிடுற ஒரு ஆள் இந்த பிள்ளை அழகா கூப்பிடுறதுனால நாங்க அப்படி சிம்பிளா ரெடி ஆயிட்டு நாங்க கிளம்பி போறோம் நிறைய போய் நாங்க பர்சேஸ் பண்ணிட்டு வர்றோம் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும் எங்க சேனலுக்கு நீங்க கண்டிப்பா நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னும் கொடுங்க மறக்காம லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் அமுத்திருங்க இங்க பாருங்க எங்க வீட்டுக்கார வந்து நான் 7 கிலோ குறைச்சிருக்கேன் அழகா இருக்காருல்ல அடுத்த வாட்டி பார்க்கும் போது இன்னும் ஒல்லியா இருக்கு பை பை உள்ள வந்து அலோடு கிடையாது அதனால வந்து நான் போன்ல வீடியோ எடுத்து நான் அதல சேர்த்து போறேன் சரியா பை பை ஆ